மூன்றாவது அலை தீவிரமாகி வருவதால் 10, 11 மற்றும் 12 வகுப்புகளையும் ஆன்லைன் மூலமாக நடத்தும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. செய்தியாளர்கள் சுரேஷ், பிரபு, தமிழ்ச்செல்வன் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளில் நேரடி வகுப்புகளுக்கு தடை விதித்து ஆன்லைன் வழியாக வகுப்புகளை நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் தடுப்பூசி செலுத்துவதற்காகவே மாணவர்கள் பள்ளிகளுக்கு அழைக்கப்படுவதாகவும் நேரடி வகுப்புகளில் கலந்து கொள்வது கட்டாயம் இல்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மூன்றாவது அலை அதிகரித்து வருவதால் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்துவதை தவிர்க்கும்படியும் ஆன்லைன் மூலமாக வகுப்புகளை நடத்தும்படியும் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அரசின் கொள்கை முடிவை மீறி பள்ளிகளை மூடும்படி உத்தரவிட முடியாது என்று கூறிய நீதிபதிகள் மூன்றாவது அலையால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் இறப்பு விவரங்களை ஏன் மனுவில் கூறவில்லை என கேள்வி எழுப்பினர். பொதுத் தேர்வு எழுதவுள்ள நிலையில் நேரடி வகுப்பு வேண்டுமா ஆன்லைன் வகுப்பு வேண்டுமா என்பது பற்றி மாணவர்கள் கார்த்தி சக்கரவர்த்தியிடம் பேசினோம். ஸ்கூல்ல போய் படிக்கிறதே முடிக்கும், ஆன்லைன்ல படிக்கிறதுலாம் பிடிக்காது. ஸ்கூல்லனா தெரியலனா கேட்டுக்கலாம், ஆன்லைன்லனா கேட்க முடியாது. டவுட்டு எதுவுமே கேட்க முடியலண்ணே. இப்ப ஆன்லைன்ல படிக்கிறவங்க யாருமே யாருக்குமே வேலை தர மாட்டேங்கிறாங்கண்ணே. அதனாலதானே எங்க அண்ணன்லாம் சும்மா இருக்காங்கண்ணே, வேலை கிடைக்காம. கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி கூறுகையில், ஏப்ரல் எண்டுக்குள்ளார மேல எக்ஸாம் நடத்தி ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த போர்ஷனை சரியான விதத்தில் நடத்தி நம்முடைய ஸ்டேட் போர்டு மாணவர்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு வரணும் அப்படின்னா நேரடியாக வகுப்பு நடந்தால் கண்டிப்பாக பெட்டர். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவது குறித்த ஆலோசனையில் கல்வித்துறை அதிகாரிகள் இறங்கியுள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு பிறகு 10 முதல் 12 வகுப்பு வரையான மாணவர்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் சுரேஷின் கூடுதல் தகவல். ஆன்லைன் மூலமாக வகுப்புகளை நடத்துவது குறித்த ஆலோசனையில் கல்வித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொங்கல் விடுமுறைக்கு பிறகு அவர்களின் வகுப்புகள் என்பது ஆன்லைன் மூலமாக நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ அப்டேட் பார்த்துருப்பீங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகளுக்கு தடை விதித்து ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. ஆன்லைன் வகுப்புகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உகந்ததாக இருக்காது, பள்ளி மாணவர்களே நேரடியான வகுப்பில் தான் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கல்வியாளர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா மாணவர்களுக்கான அந்த பாடத்திட்ட முழுமையாக முடிக்கப்படவில்லை. செப்டம்பர் மாதம் தான் வந்து பள்ளிகள் வந்து திறந்தாங்க. மாணவர்களுக்கு பாடத்திட்டம் குறைப்பு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் குறைச்சிருக்காங்க, முழுமையாக குறைக்கப்படவில்லை. எனவே மாணவர்களுக்கு தான் நேரடியான வகுப்புகள் தான் வந்து சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்த பிறகு விரைவான தகவல் வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு மாணவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு சுப்பையாமணி அவர்கள் தான் இறுதியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுவார்கள். நன்றி.